பாக்குறீங்களா, பெண்கள் இந்த மாதிரி இஷ்யூ நடக்குது, பொள்ளாச்சி இஷ்யூ அப்படிலாம். அது வந்து ஒரே விஷயம் சொல்ற மாதிரி, சி நவர் அலோ எனி வாட் டு ப்ளே வித் யுவர் எமோஷன். உங்களுடைய எமோஷன்ஸ் யாருமே வேணாலும் அலோ பண்ணாதீங்க. இஃப் எனி ஒன் லெட் யூனோ, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, நான் உன்னை விட்டு போறேன் இயர் ஆஃப்டர் இட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் காலேஜ், புரியுதா? எழுதிச்சுக்கோ, நான் நேரடியாக பார்த்துருக்கேன் பசங்க, புரியுதுங்களா? கோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ். உங்களுடைய பசங்க நல்லா சொல்லணும்னா திறமையை வளர்ந்தவர்களுக்கு இந்த உலகம் இருக்கு, புரியுதா? மைண்ட் செட்டு, பரிதாபங்கள், சோதனைகள், இந்த மாதிரி யூடியூப் சேனலாம் பாக்குறீங்களா? என்ன இருக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாமல் அறிய வச்சுப்பீங்க. இந்த பேட்ஷிப்ல இருப்பாங்க பாத்தீங்களா, உனக்கு என்னப்பா அப்படின்னு ஒரு பேட்ஷிப் சேனல் சொல்ல பாத்தீங்களா, அவன் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, 25 அரியர் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல 25 அரியர் இன்னும் கிளியர் பண்ணலாம், புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு அவனோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மட்டுமே வந்து 50,000 பேர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அவனுக்கு. காரணம் அவன் திறமையை வெளியே கொண்டு வந்தான். சி திறமையை வெளிக்காட்டுறது தான் நம்ம இங்கே வந்தோம். அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சவனும் நிறைய பெரியார் ஆகிடும். இதுதான் வேர்ல்டு, இதுதான் உண்மை, நிதர்சனம் இதுதான், புரியுதுங்களா? ஸோ என்னன்னா உங்க எமோஷன்ஸ் யாரும் ப்ளே பண்ணாதீங்க. அண்ட் நெவர் எக்ஸ்போஸ் யுவர் எமோஷன்ஸ் இன் சோஷியல் மீடியா. உங்க எமோஷன்ஸ் சோஷியல் மீடியா தான் சொல்லுவீங்க. நீங்க ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்றீங்க அப்படின்னா நேரில் சொல்லுங்க, புரியுதுங்களா? ஏன் ஏமாந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. காரணம் ஏமாறு நம்பிக்கை, நம்பிக்கை தான் இருக்கு எல்லாமே. அவன் சொல்லுவான் நீ ஏன் போன அந்த மாதிரி விஷயத்த நான் போல. காரணம் என்ன? சிம்பிள் லாஜிக் தான். என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்ல ஏமாந்துடலாம். என்ன காரணம்? இப்ப நான் வந்து விஜய் கிட்ட பேசுறேன்னு சொல்லுவேன், விஜய் நீ வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் விஜய், எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண. மேபி நான் எங்க ஒரு 5-star ஹோட்டல்ல ரூம்ல குளிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவான், ஃபேஸ்புக்ல நான் சொல்லுவான் ரொம்ப கஷ்டத்துல இருக்க ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு கூட அந்த பொண்ணு என்ன சொல்லலாம், புரியுதுங்களா? ஒன்ன மாதிரி அழகு கிடையாது, ஐ எம் ஃப்ரெண்ட் இன் லவ் வித் யூ, ஹூ நோஸ், யாருமே தெரியாது. அந்த காரணமும் அதை ஏமாந்தாங்க, புரியுதுங்களா? அண்ட் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு பேர் மட்டும் வச்சுக்கோங்க, உங்க எமோஷன்ஸ் உங்க நல்ல ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட அவங்கள பத்தி பேசு, புரியுதுங்களா? உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நீ இது பண்ணலாமா பண்ண கூடாதா அப்படின்னு, அவங்க சொல்லுவாங்க நல்ல ஜெனுவா சொல்றவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, புரியுதுங்களா? அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க நான் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறேன், புரியுதுங்களா? நான் இந்த மாதிரி ஒரு பண்ணலாம்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்? அவன் கரெக்டாக சொல்லுவான், சரி இது வேணாம் அவங்க, அவன் கரெக்டாக சொல்லுவான் இது இந்த இடத்துல அதெல்லாம் விடாது அப்படின்னு வேலையை போயிடும் அப்படின்மா, புரியுதுங்களா? பொண்ணுங்களும் அது மாதிரி தான், புரியுதுங்களா? இது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு, அதனால சொல்கிறேன். லைக் அப்புறம் இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், ஃப்ரெண்ட்லி நெக்ஸ்ட் ஒர்க் அதான் நான் சொல்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ்.